அக்டோபர் மாதம் புதன்கிழமை 28ஆம் தேதி சர்வரி ஆண்டு ஐப்பசி 12ஆம் நாள் பிரதோஷம் இன்றைக்கு நல்ல நேரம் காலை 9:15 மணி முதல் 10:15 மணி வரை மாலை 4:45 மணி முதல் 5:45 மணி வரை ராகு காலம் 12 மணி முதல் 1:30 மணி வரை குளிகை 10:30 முதல் 12 வரை யமகண்டம் 7:30 மணி முதல் 9 மணி வரை கடகராசிக்கு சந்திராஷ்டமம் அதன் பின்பு சிம்மத்திற்கு கிரக நிலைகளின் நிலவரம் ரிஷபத்தில் ராகு கன்னியில் சுக்கிரன் புதன் துலாத்தில் சூரியன் விருச்சிகத்தில் கேது தனுசில் குரு சனி மீனத்தில் செவ்வாய் சந்திரன் இன்றைய ராசி பலன்களை காணலாம் மேஷராசி அன்பர்களே மூத்த சகோதரர்களின் ஆதரவு கிடைக்கும் மனக்கவலைகள் குறைந்து மகிழ்ச்சியுடன் காணப்படுவீர்கள் எதிர்பார்த்த வெளியூர் தொடர்பான உதவிகள் கிடைக்கும் சாதுரியமான பேச்சுக்களால் கீர்த்தி உண்டாகும் பொருட்சேர்க்கைக்கான முயற்சிகளில் ஈடுபடுவீர்கள் குடும்ப உறுப்பினர்களின் ஆதரவால் பொருளாதார மேன்மை உண்டாகும் மேஷராசி அன்பர்கள் தங்க இருந்தாலோ தம்பி இருந்தாலோ அல்லது அண்ணனோ அக்காவோ கூட பிறந்தவர்களை உதாசீனப்படுத்தாமல் நடந்து கொள்வது அவர்கள் மேல் பாசம் செலுத்துவது உங்களுக்கு முன்னேற்றத்தை அளிக்கும் அவர்கள்தான் எப்பொழுதும் உங்களுக்கு உறுதுணையாக இருப்பார்கள் இதை மேஷராசி அன்பர்கள் புரிந்து கொள்ள வேண்டும் அதிர்ஷ்ட திசை கிழக்கு எண் 2 அஸ்வினி பரணி கிருத்திகை நட்சத்திரக்காரர்களுக்கு ஆதரவு கிடைக்கும் ரிஷபராசி அன்பர்களே பொருளாதாரம் தொடர்பான சிக்கல்கள் இருந்தாலும் எதிர்பார்த்த சில உதவிகள் கிடைக்கும் நிலுவையில் இருந்து வந்த பணிகளை மேற்கொள்வீர்கள் வியாபாரம் தொடர்பான சிந்தனைகள் அதிகரிக்கும் திறமையான பேச்சின் மூலம் எதையும் சமாளிப்பீர்கள் அதிர்ஷ்ட திசை மேற்கு எண் 5 கிருத்திகை ரோகிணி மிருகசீரிஷ நட்சத்திரக்காரர்களுக்கு சிந்தனைகள் அதிகரிக்கும் மிதுன ராசி அன்பர்களே வாழ்க்கை துணைவரிடம் சூழ்நிலைக்கு ஏற்றவாறு விட்டு கொடுத்து செல்வதன் மூலம் உறவு மேம்படும் மாணவர்களின் கல்வியில் கூடுதல் கவனத்துடன் இருக்கவும் உறவினர்களுடன் பேசும்போது பொறுமை வேண்டும் சகோதரர்கள் வழியில் ஆதாயம் உண்டாகும் அதிர்ஷ்ட திசை தெற்கு எண் 1 மிருகசீரிஷம் திருவாதிரை புனர்பூச நட்சத்திரக்காரர்களுக்கு கவனம் வேண்டும் கடகராசி அன்பர்களே பொன் பொருள் போன்றவற்றை கையாளும் போது நிதானத்துடன் செயல்படவும் கணவன் மனைவிக்கிடையே கருத்து வேறுபாடுகள் உண்டாகும் அக்கம் பக்கத்தினரிடம் பழகும்போது பொறுமை வேண்டும் சபைகள் தொடர்பான பணிகளில் எதிர்பார்த்த ஆதரவு காலதாமதமாக கிடைக்கும் அதிர்ஷ்ட திசை தென்கிழக்கு எண் 3 புனர்பூசம் பூசம் ஆயில்யம் நட்சத்திரக்காரர்களுக்கு நிதானம் வேண்டும் சிம்மராசி அன்பர்களே வியாபாரத்தில் பங்குதாரர்களின் பிரச்சனைகள் தீரும் உத்தியோகத்தில் இருந்து வந்த மறைமுகமான எதிர்ப்புகளை களைவீர்கள் சொந்த தொழில் செய்பவர்களுக்கு புதிய வாய்ப்புகள் கிடைக்கும் கணவன் மனைவிக்கிடையே ஒற்றுமை மேம்படும் நிர்வாகம் தொடர்பான பணிகளில் முன்னேற்றம் ஏற்படும் அதிர்ஷ்ட திசை வடக்கு எண் 2 மகம் பூரம் உத்திரம் நட்சத்திரக்காரர்களுக்கு பிரச்சனைகள் தீரும் கன்னியாராசி அன்பர்களே வியாபாரத்தில் சில நுணுக்கங்களை கற்றுக்கொள்வீர்கள் உத்தியோகஸ்தர்கள் நிதானத்துடன் செயல்படவும் பிள்ளைகளால் குடும்பத்தில் மகிழ்ச்சி உண்டாகும் நண்பர்கள் வட்டாரத்தில் உங்களின் மீதான மதிப்புகள் அதிகரிக்கும் சொத்துக்கள் தொடர்பான செயல்பாடுகளில் எதிர்பார்ப்புகள் நிறைவேறும் அதிர்ஷ்ட திசை தென்மேற்கு எண் 7 உத்திரம் அஸ்தம் சித்திரை நட்சத்திரக்காரர்களுக்கு மகிழ்ச்சியான நாள் துலாம் ராசி அன்பர்களே பிள்ளைகளின் மூலம் சுபச்செய்திகள் கிடைக்கும் எடுத்த வேலைகளை முடிப்பதற்கு அலைச்சல்கள் அதிகரிக்கும் பணி தொடர்பான கோப்புகளை கையாளும் போது கவனம் வேண்டும்
செயல்பாடுகளில் அனுபவ அறிவு மேம்படும். நீண்ட நாள் பிரச்சனைகளுக்கு தீர்வு காண்பீர்கள். அதிர்ஷ்ட திசை வடமேற்கு எண் 8. சித்திரை சுவாதி விசாகம் நட்சத்திரக்காரர்களுக்கு அலைச்சல்கள் அதிகரிக்கும். விருச்சிகராசி அன்பர்களே, கூட்டு தொழிலில் பங்குதாரர்களால் சுபவிரயம் செய்து தொழிலை அபிவிருத்தி செய்வீர்கள். குடும்ப உறுப்பினர்களின் செயல்பாடுகளால் மகிழ்ச்சி அடைவீர்கள். வெளிநாட்டு வேலை வாய்ப்புகளில் ஈடுபடுபவர்களுக்கு சாதகமான சூழல் ஏற்படும். ஆரோக்கியம் தொடர்பான பிரச்சனைகள் குறையும். அதிர்ஷ்ட திசை வடகிழக்கு எண் 4. விசாக மனுஷம் கேட்டை நட்சத்திரக்காரர்களுக்கு மகிழ்ச்சி அடைவீர்கள். தனுசு ராசி அன்பர்களே, உத்தியோகத்தில் பொறுப்புகள் அதிகரிக்கும். வாக்குறுதிகள் கொடுப்பதை தவிர்க்கவும். உடல் ஆரோக்கியத்தில் கவனத்துடன் இருக்கவும். சகோதரர்களிடம் அனுசரித்து செல்லவும். தொலைபேசி தொடர்பான செய்திகளின் மூலம் பயணங்களை மேற்கொள்வீர்கள். அதிர்ஷ்ட திசை தெற்கு எண் 3. மூலம் பூராடம் உத்திராடம் நட்சத்திரக்காரர்களுக்கு பொறுப்புகள் அதிகரிக்கும். மகர ராசி அன்பர்களே, குலதெய்வ வழிபாட்டிற்கான பயணங்களை மேற்கொள்வீர்கள். புதிய ஆடை ஆபரணங்களை வாங்குவதற்காக செயல் திட்டம் தீட்டுவீர்கள். பணியில் உள்ளவர்களுக்கு மேலான பணிகள் வரும். பயணங்களால் லாபம் கிடைக்கும். பூர்வீகம் சம்பந்தமான சுபவிரயங்கள் செய்வீர்கள். பிள்ளைகளின் மூலம் மகிழ்ச்சியான சூழல் ஏற்படும். அதிர்ஷ்ட திசை மேற்கு எண் 6. உத்திராடம் திருவோணம் அவிட்டம் நட்சத்திரக்காரர்களுக்கு லாபம் கிடைக்கும். கும்பராசி அன்பர்களே, வாகன பயணங்களால் லாபம் அதிகரிக்கும். தேவைகளை நிறைவேற்றி கொள்வதற்கான வாய்ப்புகள் ஏற்படும். குடும்பத்தில் இருந்து வந்த குழப்பங்கள் நீங்கி தெளிவு கிடைக்கும். மனதில் புதுவிதமான இலக்குகளை நிர்ணயம் செய்வீர்கள். முன் கோபத்தால் சில மனக்கசப்புகள் ஏற்படலாம். அதிர்ஷ்ட திசை வடக்கு எண் 9. அவிட்டம் சதயம் பூரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு லாபம் அதிகரிக்கும். மீனராசி அன்பர்களே, எதிலும் துணிச்சலுடன் ஈடுபட்டு லாபம் மற்றும் மகிழ்ச்சி அடைவீர்கள். புதிய நபர்களிடம் தேவையற்ற வாக்குவாதங்களை தவிர்க்கவும். வியாபாரத்தில் புதிய முயற்சிகள் ஈடேறும். போட்டிகளில் ஈடுபட்டு வெற்றி பெறுவதற்கான சூழல் உண்டாகும். தாயாரின் உடல்நிலை தொடர்பான செயல்களில் கவனம் வேண்டும். அதிர்ஷ்ட திசை கிழக்கு எண் 6. பூரட்டாதி உத்திரட்டாதி ரேவதி நட்சத்திரக்காரர்களுக்கு முயற்சிகள் ஈடேறும். இந்த 12 ராசிக்காரர்களுடைய எல்லாரும் என்ன கேட்குறாங்கன்னா, சார் இந்த கொரோனான்ற மிகப்பெரிய கொடிய விஷமான இந்த நோய் எப்பொழுது தீரும். அதாவது இந்த நவம்பர் 15 குரூப் பயிற்சி 90% அதுக்கப்புறம் ஒழிஞ்சிடும். அது இருக்காது. அதுக்கப்புறம் ஆஃப்டர் டிசம்பர் 27 சனி பயிற்சிக்கு அப்புறம் சுத்தமாகவே இருக்காது. கிளீன் இந்தியாவாக இருக்கும். யாரும் பயப்பட வேண்டாம். ஸ்ரீராம ஜெயத்தை ஜபியுங்கள், நல்லது நடக்கும்.